கலை, நான் ஒன்று சொல்லட்டா? நாம இந்த ஊரை விட்டு சீக்கிரமா போயிடணும். எங்க போகணும்? அமைதியான அழகான ஒரு ஹில் ஸ்டேஷன். வருஷம் பூரா எப்பவும் குளிரா இருக்கணும். வருஷம் பூரா கொற்ற ஒரு அருவி, சின்ன சின்ன கோவில், அங்க நமக்குன்னு சின்னதா ஒரு அழகான வீடு. சரி, அப்புறம் என்ன? அப்புறம் சாருக்கு இந்த மாதிரியெல்லாம் ஆசை இல்லையா? எனக்கும் இருக்கு. எனக்கு இதே மாதிரி இருக்கணும். காலையில் முகத்தில் தான் முழிக்கணும். உன்னை ராணி மாதிரி பார்த்துக்கணும், எந்த குறையும் இல்லாமல். சரி, என்ன போறியா நீ? போரா? அப்புறம் இது கட்டிக்கிட்டியா நீ? ஆ, நீ காலையில் எந்திரிச்சு தினமும் ஹார்லிக்ஸ் போட்டு கொடுப்பல்ல, அதுக்காக தான். இன்னைக்கு என்னென்ன பிளான்? ஃபர்ஸ்ட் துணி துவைக்கணும், ட்ரெஸ் வாங்க போகணும். பசிக்குது, என்ன சமைச்சு தர போறோம்? என்ன வேணும்? தோசை. ஒருவேளை நாளைக்கு அந்த பையன் அங்கே பிள்ளைய விட்டுட்டு போயிட்டா யாருங்க பாப்பா? நாங்கள் தான் பார்க்கணும். எனக்கு தெரியாது அங்கே பிள்ளைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு. ஆ, முதல்ல நாங்கள் யார், அவங்க யாருங்க? எனக்கு கலையை எதனால் பிடிக்க ஆரம்பிச்சதுன்னு குறிப்பாக சொல்ல தெரியல. காலேஜில் நான் எல்லாருக்கிட்டையும் சகஜமாக தான் பழகுவேன். அவன் என் கூட இருந்தாலே மனசுக்கு அவ்வளோ தைரியமாக இருக்கும். இல்லை, சீனியர்ஸ் எல்லாம் நிற்கிறாங்க, சௌந்தர்யா வெயிட் பண்ணுறேன்னு சொன்னால் அவனை விட்டுட்டு போயிட்டான். அதான் போக பயமா இருக்கு. அதனால என்ன, வா. இந்த பிஜி பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்குடா, ஆனா வீட்டுல ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏய், எப்படியோ கல்யாணம் பண்ணிட்டு போக போற, எதுக்கு தேவலமா ஹை ஸ்டடிஸ் பண்ணிட்டு இருக்க? அவன் சொல்றது கரெக்ட் தானே? அதெல்லாம் கிடையாது, உனக்கு படிக்க விருப்பமா, நீ படி. டேய், நீ சமைச்சியா? நான் தான் சமைச்சேன். நல்லா இருக்கா? அட, உன் பாக்ஸ்ல நீயே கழுவிடுவியா? ஆமா, அதில் என்ன இருக்கு? உனக்கு இவ்வளோதான் படிக்கணும், இந்த வேலை தான் செய்யணும்னு சொல்ற ஆண்களுக்கு மத்தியில் வளர்ந்த எனக்கு கலை கலை வந்து ரொம்பவே வித்தியாசமா தெரிஞ்சான். இதனாலலாம் அவன் மேல காதல் வந்துச்சான்னு கேட்டா எனக்கு சொல்ல தெரியல, ஆனா எனக்கு அப்போ அப்படிதான் தோணுச்சு. ஒரு பொட்டப்பிள்ளைய பெத்து வளர்த்து அதை படிக்க வச்சு துணிமணிலாம் வாங்கி கொடுத்து அது உடம்பு நிமிஷம் நான் ஆஸ்பத்திரி கூட்டி போய் வைத்தியம் பார்த்து ஒரே ஒரு காரணத்துக்காக ஒருத்தனை எனக்கு அவசர அவசரமா கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ணாங்க. தங்கமான மனுஷன், சொந்தக்காரங்க ஃபோன் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டே இருப்பாங்க, நானே பாத்திருக்கேன். அந்த பொண்ணு ஓடி போன பிறகு அந்த குடும்பமே மனசு வந்து போயிட்டாங்க. ஓடி போய் கல்யாணம் பண்ணணும்னு என் வாழ்க்கையில நான் எப்பவுமே நினைச்சது இல்லை. ஆனா என் ஃபேமிலி எனக்கு வேற எந்த வாய்ப்புமே கொடுக்கல. கலை, கலை, ஒண்ணும் சொல்லக்கூடாது, நான் இருக்கேன், வா. சந்தோஷமா இருப்பேன். அவன் மட்டும் என் கையில கிடைச்சான். அவங்கிட்ட அப்படி என்ன இருக்குன்னு ஓடி போன.
கலை, இந்த ரெண்டுல எது நல்லா இருக்கு? இது நல்லா இருக்குல்ல. இப்போ நமக்கு இருக்க பட்ஜெட்ல இவ்வளோ ட்ரெஸ் எல்லாம் தேவையா? அதை விடு, அதனும் பரவாயில்ல, விடு, பாத்துக்கலாம். நான் இப்ப கூட சொல்றேங்க, எனக்கு என்னமோ அவர் கொலை பண்ணியிருப்பாருன்னு தோணல, அவங்க ஜாதிகாரன் தான் பண்ணியிருப்பாங்கன்னு தோணுது. இல்லை, நான் அது ரொம்ப எதிர்பார்க்காத விஷயம்தான். என் வீட்டுக்காரங்களுக்கு வந்து அவ்வளோ துணிச்சல் இருக்குன்னு சத்தியமாக எனக்கு தெரியாது. கலையோட படுகொலை தமிழகம் முழுவதும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த காரணமாக இருந்தது அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் தான். அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை, இன்ன வரைக்கும் நான் அதை பார்த்ததில்லை. பார்க்குற தைரியமும் எனக்கு இல்லை. இவ்வளோ வன்மத்துக்கு எது காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வேற என்ன காரணம்? ஒரு கீழ்ஜாதி பையனோட கரு எங்கே நம்ம பொண்ணு வயிற்றில் வளர்ந்துருமோங்கிற அந்த எண்ணம், எங்கே அந்த குழந்தை அவங்கள தாத்தா பாட்டின்னு சொல்லிடுமோன்ற அந்த தாழ்வான எண்ணமும் தான் காரணம். ஜாதியை அழிக்க முடியாது, ஆனால் குறைக்க முடியும். ஏன்னா ஜாதிங்கிறது இங்கே அரசியல் ஆகிடுச்சு. பிரிவினையை நம்பி இருக்க அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சிகளும் மக்களாக வந்து விருப்பப்பட்டு மாறணும்னு நினச்சாலும் ஜாதி அழிக்க விட மாட்டாங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து எதிர்காலத்துக்கிட்ட வெளிச்சம் போட்டு காட்டினா வந்து ஜாதியம் குறையலாம். அந்த பையனை வந்து அடித்து வரும்போது அந்த பிள்ளை வந்து ஃபஸ்ட்டு வெட்டுறாங்க. அந்த புள்ள வந்து ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இந்த இடத்துல அந்த பையனை வந்து சராமரியாக வெட்டுறாங்க. நாங்கள் தடுக்க போகலான்னு வரும்போது எங்களை வந்து அருவாளாலாம் வெட்டினாங்கன்னு நாங்கள் வந்து போலீஸ்க்கு பர்மிஷன் உடனே கொடுத்துட்டோம் சார். பைக்கில் ஒரு மூணு பேர் வந்தாங்க, அருவாளை எடுத்தாங்க சரமாரியாக. அந்த பொண்ணை ரெண்டு வெட்டு வெட்டி விட்டு அந்த பையனை நாலஞ்சு வெட்டு வெட்டி விட்டுறாங்க. உடனே நாங்கள் வந்து காவல்துறைக்கு சொல்லவும் துருதீத நடவடிக்கை எடுத்து நடவடிக்கை எடுத்தாங்க. நாங்கள் காப்பாற்று போல போலீஸ் வந்திருந்தாங்க. அதான் நான் நேரில் பார்த்தேன் அவ்வளோதான். நான் வந்து பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருந்தேன், நேரில் பார்த்தேன், அவ்வளோதான். நாங்கள் எதுக்குங்க போலீஸ் அத்தனை பேர் நின்றுருக்காங்க, நான் எப்படிங்க காப்பாற்ற முடியும்? இந்த காலத்தில் வந்து ஜாதி மதம் கருத்துக்கணையெல்லாம் நியாயங்கள். அதெல்லாம் இங்கே தான் நின்றுட்டுருக்கிறோம், வெட்ட போய் தடுக்க வர ஒரு நாங்களும் எப்படி அந்த அளவுக்கு நின்றுருக்கிறேன். இங்கே வர தடுக்க வரவங்கள உங்கள் சொந்த பிரச்சனை தலையிடாதீங்க, வந்தீங்கன்னா வெட்டி போடுவோம்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் என்னங்க? ஆட்டோ காலங்களும் அங்கே வராது, ஐயோ உன்னையெல்லாம் வெட்டி போடும் போட அப்படிங்கிற இதெல்லாம் என்ன வர முடியுங்க? எவ்வளோ இந்த வெளியான வளர்ந்துட்டு வர காலத்தில் இன்னும் ஜாதி மதமெல்லாம் பாட்டுறது இது ஒரு மூட நம்பிக்கைங்க. ஜாதி மதத்தை எந்த ஒரு விஷயத்திலும் ஜாதி மதம் பாட்டுறது தப்பு.